டங்ஸ்டன் அதன் தாதுவிலிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது பார்த்தோம். இப்போ டைட்டானியம், இந்த ரெண்டு ஃபைபர் இருக்கும், ஒரு ஃபைபர் ஷூரா இருக்கும். ஓகே, இப்போ டைட்டானியத்தை அதன் தாதுவிலிருந்து நம்ம எப்படி பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். டைட்டானியத்துடைய முக்கிய தாதுக்கள்லாம் ரெண்டே இருக்கிறாங்க, ருட்டைல் இல்மனைட். டைட்டானியத்தோட முக்கிய தாதுக்கள் என்ன தம்பி? ருட்டைல் மற்றும் இல்மனைட். ரொம்ப முக்கியமாக டூ மார்க் கேட்பான். முக்கியமான தாதுக்கள் என்ன? ஒன் மார்க் கேட்பான். எது கேட்டாலும் நீங்கள் சொல்ல தயாராக, ருட்டைல் மற்றும் இல்மனைட். அதுலையாவது அஞ்சு தாதுகள் இருக்குது, இதில் ரெண்டே இருந்தால் டிஐஒய் போட்டு எஃபி டிஐ ஒய்க்கு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது அடப்பிட்டல். அதே ஃபார்மில் தான் ருட்டைல் மற்றும் இல்மனை தாதுக்கள் பொய் செய்யப்பட்டு அடப்பிக்கப்படுகின்றன. இந்த ருட்டைல் மற்றும் இல்மனை தாதுகளை எடுத்துக்கிட்டு நல்லா பொய் செஞ்சு காதை வந்து அடப்பிக்கணும். அடப்பிக்கிறது அது வந்து மின்காந்த முறையில் கொண்டு நார்மலாகவே அடப்பிக்கணும். அதனுடன் ஹெச்டிஎஸ்ஓ சேர்க்கும்போது, ஹெச்டிஎஸ்ஓவும் நீரும் சேர்க்கும்போது டைட்டானியம் ஹைட்ராக்சைடு வீழ்பொழிவு ஆகிறது. டைட்டானியம் ஹைட்ராக்சைடு வீழ்பொழிவு ஆகிறது. தம்பி நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ரொட்டையிலும் இம்முனைக்கும் எடுத்துக்கிறோம். அந்த ரொட்டையில் இம்முனைக்கு எடுத்துக்கிட்டு நல்லா பொடி செஞ்சிடணும். அதை அடப்பிக்கிறோம். அடப்பிச்ச உடனே அதில் அடஹெச்டிஎஸ்ஓ மற்றும் நீர் சேர்க்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது தம்பி? டைட்டானியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவாக இருக்கிறது. பாருங்கள், டிஐஓ டூ டூ ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் போடுறோம். டிஐஎஸ்ஓ ஃபோர் டுவைஸ் ப்ளஸ் டூ ஹெச் டூ கிடைக்கிறது. டிஐஎஸ்ஓ ஃபோர் டுவைஸ் ப்ளஸ் த்ரீ ஹெச் டூனா டிஐஓ ஓ ஹெச் டுவைஸ் ப்ளஸ் டூ ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் கிடைக்கிறது தம்பி. இது புரியுதுங்களா தம்பி? சார் இந்த ஃபா இது ஞாபகம் வருதுன்னா இதை மட்டும் இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடைச்சதை ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் நீர் சேர்க்கிறோம். சேர்க்கும்போது நமக்கு டைட்டானியம் ஹைட்ராக்சைட் வீழ்பொழிவாக கிடைக்கிறது. வீழ்பொழிவுனா உங்களுக்கு என்ன சொல்லி முன்னாடியே தம்பி? ஒன்றும் கிடையாது, அடியில் அப்படியே செட் ஆகிடும், மேலே நீர் மட்டும் இருக்கும். அப்போ அடியில் உள்ளது பேர் என்னென்ன? வீழ்பொழிவு. சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு உதாரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் தயிர் இருக்குது, தயிர் அம்மா வளர்த்துட்டாங்கன்னா காலைல எடுத்து பாருங்கள், மேலே தண்ணி இருக்கும், அடியில் மட்டும் அப்படியே தான் இருக்கும், அது செட்டில் ஆகிருக்கும். அதுக்கெல்லாம் வீழ்பொழிவு. ஓகே, வீழ்பொழிவை வெப்பப்படுத்தும் போது தூய டைட்டானியம் ஆக்சைடு கிடைக்கிறது. வீழ்பொழிவை வெப்பப்படுத்தும் போது தூய டைட்டானியம் ஆக்சைடு கிடைக்கிறது. வீழ்பொழிவை வெப்பப்படுத்தணும்னா என்ன கிடைக்கிறது? தூய டைட்டானியம் ஆக்சைடு கிடைக்கிறது. TiOH twice plus TiO2 plus H2O. இது புரியுதா தம்பி? இது டைட்டானியம் ஹைட்ராக்சைடு. வீழ்பொழிவை வெப்பப்படுத்தும் போது தூய TiO2 கிடைக்கிறது. டைட்டானியம் ஆக்சைடுடன் கார்பன் சேர்க்கப்பட்டு குளோரின் வாயுடன் வெப்பப்படுத்தும் பொழுது டைட்டானியம் ஹைட்ரோ டெட்ராக்ளோரைடு கிடைக்கிறது. இப்போ இதுவரை புரியுதுங்களா? வீழ்பொழிவை வெப்பப்படுத்தும் போது தூய TiO2 கிடைக்கிறது, டைட்டானியம் ஆக்சைடு கிடைக்கிறது. இதுவரை புரியுதா தம்பி? ஓகே, அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்க. டைட்டானியம் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடுடன் கார்பன் சேர்க்கப்பட்டு குளோரின் வாயுடன் வெப்பப்படுத்தும் போது டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு கிடைக்கிறது. பாருங்க, டைட்டானியம் ஆக்சைடு கார்பன் சேர்க்கப்பட்டு குளோரின் வாயுடன் வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு கிடைக்கிறது. இந்த டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு கிடைத்து 850 டிகிரி வெப்பநிலையில் நம்ம வெப்பப்படுத்தும் போது டைட்டானியம் கிடைக்கிறது. புரியுதுங்களா? ஆர்கான் வெப்பநிலைக்கு ஆர்கான் சூழலில், ஆர்கான் சூழலில் நம்ம வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? அதை வச்சுங்க. இதுவரை புரியல தம்பி? TiO2 2C plus 2Cl2 plus TiCl4 plus 2CO. இதுவரை புரியும். இப்போ அடுத்த இந்த இந்த பாயிண்ட் வரை நான் வச்சுக்கோங்க. டைட்டானியம் ஆக்சிஜன் ஆக்சைடு கார்பன் சேர்க்கப்பட்டு குளோரின் வாயு முன்னிலையை வெப்பப்படுத்தும் போது கார்பன் டெட்ராக்ளோரைடு கிடைக்கிறது. இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடை 850 டிகிரி வெப்பநிலையை வெப்பப்படுத்தும் போது ஆர்கான் சூழலில் வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? TiCl4 plus 4Na plus டைட்டானியம் கிடைக்கிறது. ஓகே தம்பி, தூய்மையாக்கல் பேர்ன் ஆட்டம் தம்பி, இது ஒரு டூ மார்க்காக கேட்பாங்க. பேர்ன் ஆட்டம் ப்ராசஸ்னா என்ன? தூய்மையாக்கல், டைட்டானியத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவாய்? அசுத்தங்கள் இருந்த டைட்டானியத்தை அயனிகளுடன் சேர்த்து காற்றில்லா சூழ்நிலையில் உட்படுத்தினால் டைட்டானியம் மறுபடியும் கிடைக்கிறது. இதுக்கு பேர் தான் பேர்ன் ஆட்டம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆவி 1400 டிகிரி வெப்பநிலையில் உள்ள டங்ஸ்டன் நிலையில் பட்டு தூய டைட்டானியம் கிடைக்கிறது. புரியுதுங்களா தம்பி? அயோனியுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு தூய டைட்டானியம் கிடைக்கிறது. இந்த 1400 டிகிரி
or 1 here. T8 plus 2 A2 gives T8 A4 gives titanium A2. Find out. Volume is there. Thank you.